பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி நாளந்தா பல்கலைக்கழகம். நாளந்தா என்பதற்கு அறிவை அளிப்பவர் என்று பொருள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியில் உள்ள நாளந்தா என்ற பகுதியில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசர் முதலாம் குமாரகுப்தன் ஆட்சி காலத்தில் 415 முதல் 455ஆம் ஆண்டிற்குள் நிறுவப்பட்டது. ஒரு நாட்டினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் உலக அளவில் பறந்து விரிய முக்கிய அங்கமாக இருப்பது அந்த நாட்டினுடைய கல்வியின் தரமும் அதன் மேம்பாடும் தான். கல்வியில் சிறந்து விளங்கும் நாடுகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கின்றன. ஆனால் உலகில் உள்ள வளர்ந்த நாடுகளுக்கே கல்வியில் முன்னோடியாக நம் இந்தியா திகழ்ந்ததென்றால் நம்மால் நம்ப முடிகிறதா? 5ஆம் நூற்றாண்டின் அறிவு களஞ்சியம். பீகார் மாநிலத்தில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் அனைத்திற்கும் மேலான ஒன்று நாளந்தா பல்கலைக்கழகம். 5ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட இந்த கல்வி நிலையம்தான் நம் நாட்டின் புகழை உலகெங்கிலும் பரவச் செய்தது. உலகம் முழுவதிலும் இருந்து ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த கல்வி நிலையத்தால் பயனடைந்துள்ளனர் என்றால் மிகையாகாது. இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் கிபி 427ஆம் ஆண்டில் குப்த பேரரசான குமாரகுப்தரால் கட்டப்பட்ட நாளந்தா பல்கலைக்கழகம்தான் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் என்பது மட்டுமின்றி மாணவர்கள் தங்கி படிக்கும் வசதியை கொண்ட பல்கலைக்கழகம் என்ற பெருமையும் இது பெற்றுள்ளது. பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னாவில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளந்தா பல்கலைக்கழகம். கல்வி முறையில் எத்தனையோ தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது. தகர்க்கப்பட்ட நாளந்தா கல்வி நிலையம் ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் அடையாளங்களாக இருக்கும் கல்வியையும் ஒற்றுமையும் அழிக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு போல் 3 முறை படையெடுப்புகளால் தகர்க்கப்பட்டது இந்த நாளந்தா பல்கலைக்கழகம். ஆனால் அவற்றிலிருந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்து எழுந்து நின்று இன்று வரலாற்றில் முக்கிய அங்கமாக திகழ்கின்றது இப்பல்கலைக்கழகம். கல்வி களஞ்சியமாக திகழ்ந்த இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தை அழிக்க துடித்த படையெடுப்புகள். இந்த இடத்தில் ஏகப்பட்ட கல்வி அறிவு சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் புத்தகங்களும் இருந்தன. அவற்றை அழிக்கும் நோக்கில் முதல் முறையாக படையெடுத்தது கிபி 455ஆம் ஆண்டில் ஸ்கந்தகுப்தா ஆட்சி காலத்தில்தான். மிஹிரகுல்லா தலைமையிலான ஹான்ஸ் படையினர் நாளந்தாவை குறிவைத்து தாக்கினர். இதில் ஏராளமான கல்வி பொக்கிசங்கள் அழிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் ஸ்கந்தா வாரிசினர் மறுசீரமைத்து அதே கல்வியை மீண்டும் வழங்கினர். தொடர்ந்து 7ஆம் நூற்றாண்டில் ஹர்ஷவந்தனர் ஆட்சியின் போது 2வது முறையாக தாக்குதலுக்கு உள்ளாகி
மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டது. அதற்கு பின்னர் கிபி 1193 ஆண்டு பக்தியார் கில்ஜியின் இராணுவத்தால் பல்கலைக்கழகம் முற்றிலும் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது. இந்த படையெடுப்புகள் எல்லாம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகிற்கே பேரிழப்பாக கருதப்படுகிறது. நாலந்தா பல்கலைக்கழக கட்டமைப்பு. சுமார் 17 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழக கட்டிடம் முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இது அக்காலத்தில் உலகின் புத்தமத தத்துவத்தின் மையமாக திகழ்ந்தது. அசோகர் காலத்திற்கு முன்பிருந்தே சிறந்த கல்வியை கற்கும் இடமாக நாலந்தா விளங்கி வருகிறது. சீனா, கொரியா, ஜப்பான், திபெத், இந்தோனேசியா, துருக்கி என பல நாடுகளிலிருந்தும் இங்கே வந்து கல்வி கற்றவர்கள் ஏராளம். சீனாவின் பயணிகளான யுவான் சுவாங், ஹூன் யூன் சங் ஆகியோர் உலகம் முழுவதும் சுற்றி வந்தவர்கள். அவர்கள் ஒருமுறை இந்தியா வந்தபோது இப்பல்கலைக்கழகத்தில் கல்வி மேற்கொண்டுள்ளனர் என்று சீன எழுத்தாளர் குறிப்பிடுகின்றார். பல்கலைக்கழகத்தை முன்மொழிந்த அப்துல் கலாம். பலகாலம் செயலிழந்து கிடந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று பீகார் விதான் மண்டல கூட்டு அமர்வில் நாலந்தா பல்கலைக்கழக மசோதாவை அப்போதைய ஜனாதிபதி அப்துல் கலாம் முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து 2010 நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்டு பணிகள் நிறைவுற்றன. 2014 முதல் இந்த பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் செயல்பட தொடங்கியுள்ளது. இன்றும் உலக நாடுகளில் இருந்து இங்கு பயில விண்ணப்பங்கள் வந்த வண்ணமே உள்ளன. இன்று நினைவு சின்னங்களாக இருக்கின்ற இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் நாளைய இளைஞர்களின் அறிவு களஞ்சியமாக மாற வேண்டும் என்பதே நமது அனைவரின் ஆசையாக இருக்கக்கூடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.